back to my channel think new act smart இன்னைக்கு வந்துட்டு நான் என்னோட breakfast recipe தான் சொல்ல போறேன் இது வந்து ரொம்ப ஹெல்தி எல்லாருக்குமே நல்லது நல்ல ஃபைபர் கண்டென்ட் அப்புறம் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இதுல வந்து நல்ல புரோட்டீன் இருக்கு ஷீ நான் சாப்பிட்டு இது ஏற்கனவே நான் நிறைய தடவை சாப்பிட்டிருக்கேன் வீக்லி ஒரு ஒன்ஸ் டுவைஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன் பட் ரெகுலராகவே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எடுத்துக்கலாம் பெரியவங்க கூட சாப்பிட்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு சாப்பிட்டா ஹெவியாகவே இருக்காது லைட்டாக இருக்கும் சீக்கிரம் பசிச்சுக்கும் நல்ல டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பு கவுனி அரிசி இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஓவர் நைட்டு ஒரு 8லேருந்து 10 hours ஊற வைக்கணும் இல்லைனா நீங்கள் இதை சமைக்கவே முடியாது இந்த பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இது என்ன ஒரு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தோன்னா 3 glass தண்ணி அதான் கணக்கு நல்லா ஒரு 8 whistle 10 whistle வரைக்கும் விடலாம் அப்படியே உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கா நீங்கள் அதை தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி வர்றது நிற்கும் பாருங்கள் குக்கரில் அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க இது இன்னொரு விஷயம் நீங்கள் காலையில் வச்சுட்டு போனால் கூட நைட் வரைக்கும் கெடாது அப்படியே உங்களுக்கு வந்து காலையில் தினம் அதை சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்க டைம் இல்லை வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு இது மாதிரி நான் இதில் தான் ஒரு ஒரு ஃபுல் இது போட்டேன் ஒரு ஃபுல் இது போட்டேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஒரு தடவை சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு தெரிஞ்சிடும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்து நல்லது கிடையாது பட் இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது கிடையாது இப்போ தேவையானதை சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸு இல்லை தினமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் ரொம்ப ஹெல்த்தி இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு சரி நல்ல விஷயம் நம்ம சாப்பிட்றோம் மற்றவங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதில் தான் இருக்குது ஃபுல் சத்தம் அதில் தான் இருக்குது தண்ணியை ஊற்றிடாதீங்க கழுவும் போது ஒரு 3 தடவை கழுவிடுங்க அது வேணான்றது மேலேயே வரும் அப்படியே நம்ம கழுவும் போது அதை ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் இதை அரிசியை போட்டுடலாம் குக்கரில் நீங்கள் வந்து ஊற வைக்காமல் அது அரிசியை வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேகவே வேகாது அதுதான் முக்கியமான விஷயம் நல்ல ஒரு 8 hours கிட்டத்தட்ட ஓவர் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்கு ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் எழுந்து செய்ய சரியாக இருக்கும் ஒரு 7 மணிக்கு வச்சிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க வேக வைக்கும் போது ஒன்று 2 3 நான் ஒரு 3.5 ஊற்றிக்கிறேன் ஏன்னா அரிசியாக அப்படியே குழம்பு போட்டு குழம்பெல்லாம் தேவையே இருக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு 3 சரியாக இருக்கும் கொஞ்சம் கஞ்சி மாதிரி குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 3.5 வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணி எவ்வளோ நம்ம ஊற்றினாலும் அப்படியே இழுத்துடும் இந்த அரிசி அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இந்த கருப்பு கவுனி அரிசி நான் இது உங்களுக்கு எடுத்து கூட காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ தட் நீங்கள் கடையில் போய் செக் பண்ணிக்கலாம் இது நான் ஒரு ஆர்கானிக் இதில் தான் என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க கிலோ அரவுண்ட் 250 நினைக்கிறேன் இந்த பாருங்கள் அரிசி இப்படி தான் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி இதில் இனிப்பு கூட பண்ணலாம் உங்களுக்கு ஒரு இனிப்பு ஃப்ளேவர் வேணும்னா இதோட வந்து நம்ம வெல்லத்தை வந்து துருவி போட்டு தேங்காய் துருவி போட்டு அப்படியே கலந்தும் சாப்பிட்லாம் அது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது போனுக்கெலாம் ரொம்ப நல்லது பெரியவங்க வந்து ஒன்று சாதம் இல்லை கஞ்சி மாதிரி கஞ்சி வேணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கோங்க சாதமாக வேணால் 3 கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்க விசில் இப்போ நான் இவ்வளோ அளவு தான் உப்பு போட போகிறேன் ரொம்ப கிடையாது எவ்வளோக்களவு உப்பு இனிப்பு எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்களவு நமக்கு நல்லது ஜாஸ்தி ஜாஸ்தியாக காரம் உப்பு இனிப்பு எல்லாத்தையும் ஜாஸ்தியாக சாப்பிட்றது வந்து நல்லதே கிடையாது ஸோ வந்து ஒரு 35 மேலே ஆச்சுனால இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக மெடிக்கல் மெடிசன் போட்ட ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு எதுவுமே கிடையாது ஸோ அட்லீஸ்ட் நம்ம அதில்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சால்ட் வந்து இந்த அயோடைஸ் சால்ட்டு வாங்கவே வாங்காதீங்க அன்ரிஃபைன்டு சால்ட்டு வாங்குங்க
சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம கிச்சனில் சரி பண்ணணும்னா நமக்கு கொஞ்சம், ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை, அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் வந்து மாட்டிட்டு நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸு. இப்போ ரொம்ப ரீசன்ட், வெரி ரீசன்ட், எங்களோட திக் ஃபேமிலி ஃப்ரெண்டு அந்த ஆண்டி வந்து ஷீஸ் வெரி நைஸ் பர்சன், ஆனால் என்ன பண்ண ஃபுல்லாக வந்து ஓடுற காலம் எல்லாம் நல்லா வாழற காலம்லாம் வந்துட்டு ஃபேமிலிக்காக அவங்க ஃபுல்லாக லைஃப் வந்து, இப்போ என்னோட அம்மா ஒரு எல்லாமே அந்த 60s லேட்டர் 60s இயர்லி 70s அவங்கள பற்றி தான் நான் சொல்கிறேன். காலம் ஃபுல்லாக ஃபேமிலிக்காகவே அவங்க டெடிக்கேட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் பிள்ளைங்க அவங்கள பற்றி, அவங்க ஹெல்த்தை பற்றி அவங்க இது பண்ணிக்கிறதே இல்லை, கவனிச்சிக்கிறதே கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா வந்து லேட்டர் ஸ்டேஜில் வந்து பயங்கரமான எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குது அது. ஸோ அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆஸ் அ நம்ம பசங்களாக அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்களை வந்து இட்லி தோசை ஃபுல்லாக வந்து எப்போ பாரு கார்ப்ஸே ரொம்ப கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணாமல் ஒரு காலையில் போகும்போது நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு போயிட்டோன்னா அவங்க தே வில் பி ஹாப்பி, சரி ஓகே நம்மளும் ஒரு நல்ல விஷயத்த சாப்பிட்றோம் அப்படின்ற நமக்கு கொடுக்குறோன்ற ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா நமக்காக உழைச்சவங்க, அவங்க நமக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணவங்க, அவங்கள வந்து நம்ம என்னதான் வந்து நம்ம மெடிக்கல் செலவு என்ன பண்ணாலும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது நமக்கும் நல்லது, நம்மளோட வர அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நல்லது, நம்ம பசங்களுக்கும் நல்லது, நம்ம பெரியவங்களுக்கும் நல்லது. ஸோ அதனால் வந்து வெறும் பியூராக ஒயிட் ரைஸே சாப்பிடாமல் ஒரு 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 நாளைக்கு இதை ஒரு ஒரு டே ஆல்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காலையில் சாப்பிட முடியல அப்படின்னா இது ரெடி பண்ணி வச்சு நைட்டு காலையில் ஊற வச்சுட்டு போயிடுங்க, நைட்டு வந்துட்டு சூடாக குக்கரில் வச்சுட்டு சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு டைமில் எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, செம்ம ஃபைபர் கண்டென்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை போட்டேன், குக்கர் போட்டேன், இப்போ வந்துட்டு விசில் போட போகிறேன். ஸோ இதை வெயிட் பண்ணுவோம் இது வர வரைக்கும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து நீங்கள் சைடு எதுவுமே வச்சுட்டு சாப்பிட வேணாம், சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. ஆனால் நான் வந்து இந்த கிரீன் கிராம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தாளிச்சிட்டு அப்படியே வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி அப்படியே சுண்டல் மாதிரி, இல்லை ஆக்சுவலி இது இது கூட தேவையில்லை, ஒரு 11 o'clock கூட சாப்பிட்லாம். எப்பயும் மீல்ஸை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 to 6 times சாப்பிட்டா அது உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதையும் இப்போ தாளிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். இந்த பச்சை பயிறு ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து ஊற்றிடாதீங்க, அதை அப்படியே போட்டு இதை போட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, உப்பு நிறைய சேர்த்துக்காதீங்க. இப்போ இது பிங்க் சால்ட், பிங்க் ஸ்டோன் சால்ட் இது போட்டாச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ஒரு விசில் வந்தால் போதும், ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஊறிடுச்சு, ஒரு விசில் போதும். இல்லைனா ஒரு 2 whistles, ஒரு 2 hours அப்படி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 whistles வைங்க. இதை நான் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டேன், ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி கூட ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். இல்லைனா இது எண்ணெய் ஊற்றுறது இன்னொரு பர்பஸ் என்னென்னா அது தனித்தனியாக வரும், ஒரு மாதிரி குழஞ்சிராது எந்த பயிராக இருந்தாலுமே. இப்போ எது நீங்கள் எந்த மூக்கடலை எதுவுமே கருப்பு சென்னா இருக்குல்ல அது எதை வேக வச்சாலுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க, மஞ்சள் பெருங்காயம் உப்பு கடைசியாக கொஞ்சம் எண்ணெய், சுதர் அது நல்லா வரும், கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதோ வேக வச்சு இதை எடுத்து வச்சுட்டேன் பச்சை பயிரை. இப்போ தாளிக்கணும், தாளிக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அது குக்கரில் போடும் போதே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பாருக்கு எப்படி பண்ணுவோம் புளி போடாமல் அப்படியே ஒரு சாம்பார் மாதிரி ஆக்கிட்டு அதையும் ஊற்றி சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எண்ணெய் வச்சுட்டேன், தாளிச்சிட்டு அதில் போட்டுற வேண்டியதுதான். அப்புறம் இந்த தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுறோம்ல இதை வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு சூப் மாதிரி குடிச்சிடுங்க, ரொம்ப நல்லது, அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த தண்ணி. எந்த பயிராக இருந்தாலும் கடுகு போட்டேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சும்மா இல்லை ரொம்ப போடாமல் 2 கடலைப்பருப்பு,
பாருங்க இது ஒரு 10 விசில் வச்சிட்டு நல்லா வெந்திருச்சு பாருங்க இது போக போக நம்ம அப்படியே தண்ணியா இருக்கேன்னு நினைக்க அப்படியே தண்ணி அது அப்படியே இருத்துறோம் தண்ணி இப்ப நம்ம சிறுபர் பூர வைக்கும்போது எப்படி தண்ணி அப்படியே ஊத்த ஊத்த பொங்கல் அப்படியே இழுக்குது அந்த மாதிரி இது இழுத்துட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து யாரையும் குறை சொல்ல பேரண்ட்ஸை பார்த்துக்கல அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல இது வந்து நம்ம எவ்வளவோ நம்ம லட்ச லட்சமாக செலவு பண்ணுறோம் அதுக்கு இது இந்த அரிசி அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வைத்தியனுக்கு கொடுக்கறது வாணிகனுக்கு கொடுங்க அதாவது டாக்டருக்கு செலவு பண்ணுறது வியாபாரி அதாவது இந்த மாதிரி அரிசி வாங்கி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வாங்கி சாப்பிடுங்க அதுக்கு தான் பெரியவங்க அந்த பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலி ஹெல்த் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டே கிடையாது நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பசங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அண்ட் இதை வந்து எப்படி இனோவேஷனாக கொடுக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து மோர் தென் ஹெல்த் வந்து ஃபேன்சி தான் பசங்களுக்கு ஸோ அதை எப்படி பண்ணலான்றது நீங்கள் யோசிச்சு உங்கள் பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணி எது மேலே ஏதோ ஒன்று சாலட்ஸ் ஏதோ ஒன்று அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கலராக வச்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பட் ஒரு ஹெல்த்தியான ஐட்டம் நம்ம கொடுக்குறோன்ற ஒரு மனஸ்திருப்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இது எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் கருப்பு கவுனி அரிசி இதில் விஷயமே வந்து ஊற வைக்கிறது தான் ஆனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இது 10 விசிலுக்கு கரெக்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஸோ அது கூட வந்து இப்போ இந்த பச்சை பயிறு இந்த சுண்டல் தான் சாப்பிட போகிறோம் இந்த தண்ணியை வந்து ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா இதை வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் கொஞ்சம் மிளகு உப்பு உப்பு பார்த்துக்கோங்க மிளகு உப்பு போட்டு அப்படியே சூப் மாதிரி குடிச்சிருங்க லேடிஸ் மெயினாக நீங்கள் சமைக்கிறவங்க நீங்கள் குடிங்க ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோரும் ஸ்டே சேஃப் காட் பிளெஸ் யூ தேங்க்